நண்பர்களே பைக் வாங்கும்போது வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக வந்து ஒரு பைக் வாங்க போகிறோம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிடுறோம் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது இல்லை இஎம்ஐயில் பைக் வாங்குகிறோம் எல்லா டியூமுமே கரெக்டாக கட்டிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயில் பைக் வாங்கிட்டு டியூ வந்து கட்டவே மாட்டாங்க நம்ம கரெக்டாக கட்டினாலுமே கூட நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இல்லைனா உறவினர்கள் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து இஎம்ஐயில் பைக் வாங்குகிறோம் லோன் வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்குது ஒரு வருஷம் வந்து ஃபினான்ஸில் போடுறோம் ஆறு மாதம் வந்து கட்டிட்டோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து உதாரணத்தை கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நம்ம கட்டலை ஃபினான்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதம் பார்ப்பாங்க மூணு மாதமும் உங்களுக்கு கால் பண்ணி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபினான்ஸ் கட்டலை சார் சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு மாதம் வந்து பார்க்குறாங்க மூணு மாதம் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டவே இல்லை நாலாவது மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்து பைக்கை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம என்ன நடப்போம் நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கட்டலை பைக்கை வந்து ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிட்டோம் பைக்கை வந்து திரும்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இனிமேல் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினப்போம் ஆனால் பிரச்சனை வந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்கள் கிட்டேருந்து பைக்கை வாங்கிட்டு போகிறாங்களா அந்த பைக்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுருவாங்க உங்களை மாதிரி யார் யாரெல்லாம் வந்து கட்டாமல் இருக்காங்களோ அவங்ககிட்டேருந்து எடுக்கிற பைக் எல்லாத்தையுமே ஏலம் விடுவாங்க இப்போ வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கணும் கிட்டேருந்து வாங்கிட்டு போன பைக்கை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஏலம் விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பெரும்பாலும் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணும்னா உங்கள் பைக்கை அதே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஏலத்துக்கு போகுமானா கண்டிப்பாக போகாது ஒரு நாற்பதாயிரம் ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த மாதிரி தான் ஏலத்துல வந்து போகும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து லோன் கட்டணும் கட்டலை பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போன பைக்கை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கம்பெனிக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து லாஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஃபினான்ஸ் கம்பெனி உங்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு மூணு வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும் இந்த மாதிரி இவர் என் கம்பெனியில் பைக்கை இஎம்ஐயில் வாங்கிட்டு பணம் கட்டாமல் விட்டுட்டார் என் கம்பெனிக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கட்டணும் நாற்பதாயிரத்துக்கு பைக் ஏலம் விட்டாங்க மீதி பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வருஷத்துக்கோ இல்லை மூணு வருஷத்துக்கோ இன்ட்ரெஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு பதினெட்டாயிரம் கட்டணும் இல்லை ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கட்டணும் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பதில் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் இல்லை அந்த நோட்டீஸையும் நீங்கள் வந்து கண்டுக்கலை அதையும் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோரில் வந்து ஏற்றிடுவாங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்போ என்ன பண்ணிடுவாங்க சிவில் சிவில் ஸ்கோரில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் வந்து பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்க தான் போகிறோம் ஸோ நம்ம லோன் வாங்க போகும்போது சிவில் ஸ்கோரை பார்த்துட்டு பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபினான்ஸ் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க உங்கள் சிவில் ஸ்கோரில் இப்படி ஏற்றிருக்காங்க பிளாக் மார்க் இருக்குது அதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாதான் நான் வந்து லோன் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் இஎம்ஐயில் பைக் வாங்கிட்டு நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் வந்து அந்த பணத்தை நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வாங்கிடுவாங்க அப்படி வாங்காத பட்சத்தில் சிவில் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்றிடுவாங்க பேங்க் லோனு நம்மளால் வந்து வாங்க முடியாது நமக்கு தான் வந்து அது பிரச்சனை அதனால் முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐயில் பைக் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்டாக டியூ பே பண்ணி கட்டிடுங்க அதுதான் வந்து நல்லது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி